வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை காவல் நிலைய சராகத்திற்கு உட்பட்ட கவரப்பட்டு பகுதியில் வசித்து வருபவர் சங்கர், வயது 29. இவர் இரண்டு கண்களும் தெரியாத, பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளி ஆவார். விராலிமலை பகுதியில் டாஸ்மார்க் மதுபானங்கள் மறைமுகமாக எந்நேரமும் விற்பனை செய்யப்படுவதாகவும், இதனால் இளைஞர்கள் சிறுவர்கள் வரை பாதிக்கப்படுவதாக காவல்துறையின் ரகசிய எண் 100 என்ற எண்ணிற்கு சங்கர் தனது அலைபேசியில் புகார் தெரிவித்து வந்ததாகவும், இவ்விஷயத்தில் நடவடிக்கை எடுக்காத நிலையில் சங்கர் தொடர்ந்து தகவல் கொடுத்து வந்ததாகவும், இதனால் சம்பந்தப்பட்ட காவலர்களுக்கு கிடைத்து வரும் வருவாயில் சங்கர் தலையிடுவதால் ஆத்திரம் அடைந்த விராலிமலை காவலர்கள் சங்கரை சம்பவத்தன்று கவரப்பட்டு பகுதியில் இருந்து சங்கரை விராலிமலை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து காவல் நிலையத்தில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகாமல் காவல் நிலையத்தின் பக்கவாட்டு பகுதியின் மறைவில் அழைத்து வந்து மரத்தின் மீது பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளியான சங்கரை மரத்தின் மீது சாய்த்து வைத்து 3 காவலர்கள் சேர்ந்து சங்கரை தாக்கியுள்ளனர். இதில் தலைமை காவலர் செந்தில், காவலர் பிரபு, அசோக் குமார் ஆகியோர் மனிதாபிமானம் இல்லாமல் பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளி சங்கரை கொடூரமாக தாக்கியதாகவும், இதில் இரத்தக்காயம் அடைந்த சங்கர் காலை முதல் மாலை வரை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை என்ற பெயரில் கொடூரமாக காயம் ஏற்படும் அளவிற்கு சங்கரை தாக்கியுள்ளனர். பின்பு சங்கர் அங்கிருந்து செல்லும்படி அனுப்பியுள்ளனர். நிலை தடுமாறி இரத்த கசியுடன் மயங்கிய நிலையில் சங்கர் காவல் நிலையத்தின் அருகே உள்ள பாலக்கட்டையில் இரண்டு கண்களும் தெரியாத மாற்றுத்திறனாளி சங்கர் மயங்கியவாறு நிலை தடுமாறி கடந்த நிலையில் சங்கரின் தாயார் தனது மகன் பல மணி நேரம் ஆகியிருந்தும் வீட்டிற்கு வராததால் விராலிமலை காவல் நிலையத்திற்கு சென்று கேட்டபோது உன் மகன் வீட்டிற்கு சென்று விட்டதாக காவலர்கள் தெரிவித்ததால் சங்கரை தேடி சென்ற அவர் தாயார் சங்கரின் நிலைமையை பார்த்து அழுதபோது அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் விராலிமலை அரசு மருத்துவமனையில் சங்கர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இச்சம்பவத்தை தொடர்ந்து திருச்சி மத்திய மண்டல காவல்துறை தலைவர் பாலகிருஷ்ணன் உத்தரவின் பெயரில் டிஐஜி சரவண சுந்தர் அவர்களை துரித நடவடிக்கைகளில் 3 காவலர்களை பணியிடை நீக்கம் செய்தும் விராலிமலை காவல் நிலைய ஆய்வாளர் பத்மாவை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி உத்தரவிட்டனர். இச்சம்பவத்தை பற்றி விராலிமலையில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை செய்தியாளர் பழனி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடன் இணைந்திருங்கள். எப்போதும் ஏன்னு தெரியல, ஆனா வந்து நான் வந்து ஸ்கூல் பக்கத்துல சரக்கு விக்கிறாங்க, இந்த மதுபானம் விக்கிறாங்கன்னு நான் அவங்களுக்கு 100 ஃபர்ஸ்ட் சொன்னேன். 100 இருந்து புதுக்கோட்டைக்கு கனெக்ட் பண்ணி விட்டாங்க, புதுக்கோட்டையில இருந்து விராலிமலைக்கு கனெக்ட் பண்ணி விட்டாங்க. அவங்க விராலிமலையில இருந்து என் நம்பருக்கு வச்சுக்கிட்டு போன் அடிச்சு எங்க சங்கர் உங்க பேர் என்னன்னு கேட்டாங்க. என் பேர், ஆனா நான் உண்மையான பேரை சொல்லல, கௌதம்னு சொன்னேன். ஏதாவது ஆபத்து வருமோன்னு தான் சார். அப்படி இருந்தா ஆபத்து தான் சார், வந்துருச்சு. அடிச்சுட்டாங்க சார். ஏன் அடிச்சாங்க, எதுக்கு அடிச்சாங்க? நீ என்னடா சொல்ற, சரக்கு விக்கிறத நீ வேணா வித்துக்க அப்படின்னு. அப்படின்னு யார் சொன்னது? ஒரு சார், போலீஸ்கார் சார். யார் யார் அடிச்சது உனியா? ஒரு 4 பேரு. எத்தனை ஜென்ஸ், எத்தனை லேடிஸ்? அது வந்து கண்ணு எனக்கு பாக்க முடியாதுங்க சார், ஆனா குரல்ல வந்து சொல்றேன். ஒருத்தவங்க லேடிஸ், மத்த 3 பேரும் ஜென்ஸ். எப்ப கூட்டு வந்தாங்க உன்னைய? காலையில 9:30 சார். எத்தனை மணிக்கு விட்டாங்க? 6 மணிக்குங்க சார். எதை வச்சு அடிச்சாங்க? எதை வச்சுன்னே தெரியல, பெரிய தடி மாதிரி இருந்துச்சு சார். மரத்துல ரெண்டு கையும் மேல வச்சு அடிச்சாங்க சார். ஸ்டேஷனுக்கு முன்னாடி உள்ள மரத்துலயா? ஸ்டேஷனுக்கு சைடுல, லெஃப்ட் சைடு இல்லையா? அதுக்கு மேல பொறுக்க முடியல. நானும் மேடம் இப்படி பேசாதீங்கன்னு சொல்லி சொல்லி பார்த்தேன். அவங்க ரொம்ப பேசினாங்க சார். சரி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கங்கன்னு நானும் பேசிட்டு நான் வச்சுட்டேன். உன்ட்ட அங்க பக்கத்துல சரக்கு வைக்கிறாங்கன்னு யார் சொன்னா? உன்ட்ட இல்ல, பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்களே சொல்லுதுங்க சார். அங்க ஸ்கூல் பிள்ளைங்களா? சரிப்பா, காயத்தை காட்டு.
உனக்கு ரெண்டு கண்ணு தெரியாதா? ஆமாங்க சார், டோட்டலி பிளைண்ட்.